கடுகு, பெருங்காயம், கருவேப்பிலை, சேப்பு மிளகா, வெங்காயம், பூண்டு சேர்த்து வதக்கின்றது. மல்டி பர்பஸ் பவுடர் 2 டேபிள்ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். கடுகு, வெந்தயம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணதை 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். புளி, உப்பு, மஞ்சப்பொடி, மிளகாய்ப்பொடி இதை குக்கரில் சாதம் வைக்கச்சே அது மேலே வச்சுட்டு அதையும் எடுத்து ஆற வச்சுருக்கேன். நல்லா வதங்கிட்டு இந்த சமயத்துக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிவிட்டு வறுத்து வச்ச பொடி இல்லாமல் சேர்க்கப்படும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு கொதிக்க விடலாம். புளி தண்ணியும் ஒரு தடவை குக்கரில் வேக வச்சு எடுத்துட்டுருக்கோம். இதுவும் ஒன்றா சேர்ந்து கொதிக்கிச்சே, டேஸ்டியாக இருக்கும் இந்த குழம்பு. ஆஹா, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. அந்த எண்ணெயோட அந்த நிறம், நல்லெண்ணெய் பாயில் ஆகச்சே ஒரு வாசனை வரும் பாருங்கோ, அவ்வளோ நல்ல மனம் கிடைக்கும் உங்களுக்கு. அந்த மனம் நம்ம மூக்கை தொடச்சேவே சாப்பிடணும் போல் இருக்கும், பசியை தூண்டிடும்.